சக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா ட்ரிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ்வரியர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. 17, 18, 19 சிங்கப்பூர் பிரயாணம் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். வேதிக் லைஃப் கிளாஸஸுக்கு நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறையா பேருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய இடங்களுக்கு நான் போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு நாடுகள்லேயும் பண்ணும்போது அது ஒரு பெரிய மன திருப்தியை கிடச்சிருக்கு. அதே மாதிரி திருச்சி உள்ளிட்ட நிறையா கோயில்களில் பார்த்துட்டுனா வேதிக் லைஃப் உபன்யாசம், அதாவது முருகர் கோயிலில் பார்த்துட்டுனா சுவாமியை பற்றி உபன்யாசம் பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. தைப்பூசத்தின் சிறப்புகள் பற்றி பேச சொற்பொழிவு, இதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி அப்போ நான் உங்களுக்கு எங்கெங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். மேலும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு எப்போவுமே மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா வந்து ரொம்ப மனக்கவலையில் உட்காந்துட்டு இருந்தார். இதை வந்து மந்திரியார் வந்து எதனால் கஷ்டப்படுறீங்க, கேட்கலாமா வேண்டாமான்னு பயம். அதனால் நேராக போகிறார் ராஜா, நம்ம வந்து வேட்டையாட போகலாமான்னு கேட்குறார். ஒன்று ராஜா சொன்னாராம், நான் வேட்டையாடக்கூடிய மனநிலையில் எனக்கு இல்லை, சரி எதனாலேன்னு கேட்கலாமா வேண்டாமா, அதுக்கும் பயந்துண்டு ஏதாவது திட்டாருன்னா என்ன பண்ணுறது, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு, நம்ம வேட்டையாட போகிற வழியில் நம்ம குரு இருக்கார், ஆசிரமம் இருக்குது, அவர்கிட்ட போய் சித்த நேரம் உட்காந்துட்டு போகலாமே, அவர் சில அறிவுரை சொல்லுவார், உங்களுக்கு அது மன திருப்தியை கொடுக்கும், இல்லை அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம நடந்துக்கலாமேனு சொல்லுவார். ஆஹா, இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு ராஜா என்ன பண்ணுறார், வா போகலான்னு போகிறார். நேராக ராஜா உள்ளே போகிறார், மந்திரி வெளியில் உட்காந்துருக்கார். ராஜா கொஞ்சம் நேரம் முடிஞ்சவொன்னே ரொம்ப அழகாக எந்திரிச்சு ஓடி குடுகுடுன்னு ஓடி வா வேட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜம்முன்னு குதிரை மேலே ஏறி உட்கார்றார், ஜம்முன்னு போகிறார். மந்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, சரி என்ன தான் கேட்டு உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு, குருவே ராஜா வந்தார், கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட சொன்னார், ஏதோ நீங்கள் மந்திரத்தை சொன்னாட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு, காலையில் இருந்த கவலையை விட 100% ஸ்ட்ரென்த் ஆகிட்டார், அது என்னென்னு எனக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்டோடனே, அப்போ குரு சொன்னாராம், வேறு ஒன்றும் இல்லை, அவனுக்கு பேசுகிறதுக்கு அவகாசம் கொடுத்தேன், கொஞ்சம் நேரம் அவன் மனசில் இருக்கிறத பூரா கொட்டினான், அப்புறம் கேள்விகளாக கேட்டான், கேள்விகளுக்கு அவனே பதிலும் சொன்னான். ராஜாவுக்கு ரொம்ப தெளிவாகிடுத்து, தெளிவானோடனே அந்த உற்சாகத்தில் திருப்பி பழைய பலம் வந்துடுத்துனார். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவா தெரிஞ்சவா, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும், குழந்தைகள் பெற்றவர்கள்ட்டையும் பெற்றவர்கள் குழந்தைகிட்டையும் அவள் மனசில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை முழுமையாக கேளுங்க. அப்படி கேட்டுட்டு ஒருவேளை நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேளுங்க. அவள் கோபமாக பதில் சொன்னாலும் அதையும் கேளுங்க, திருப்பி அவள்கிட்டே பதிலும் வரும், அது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும், தன்னுடைய பாரத்தை கொட்டின ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அன்றைய நாள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதை பார்த்து நமக்கும் சிறப்பாக இருக்கும், ஏன்னா அவங்க நமக்கு வேண்டியவங்க. இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 27 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 1:58 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி ஸ்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. பூச நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். இரும்பில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, நிறைய வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கில் வெற்றி கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீகத்துறையில் நல்ல ஞானம் பெருகணும்னு வேண்டிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூசமே அடுத்த மாதம் பார்த்துட்டேன்னா தைப்பூசம், அதுவும் ரொம்ப விசேஷம். ஆக மார்கழி மாதத்தில் பூச நட்சத்திரம் வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவேன், ஏன்னா குருவுடைய மாதம், அதை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி. இன்றைய தினம் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசி அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் ஒரு சில காரியங்களில் யோசிச்சு யோசிச்சு பண்ணல் பயம் இருக்கும், இதை பண்ணால் தப்பாயிடும், அது பேசினா தப்பாயிடும், அது செஞ்சால் சித்தமாயிடும், ஏதாவது தப்பாக நினச்சி போகலாம், குடும்பத்தில் விரிசல் வந்துடும், இவா என்ன நினச்சிப்பா, அம்மா என்ன நினச்சிப்பா, குழந்தைகள் மார்க் எடுத்துகிட்டு இந்த மார்க்கை பெற்றவள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, ஐயோ இது உடஞ்சு கொடுத்தே என்ன பண்ணுறது, அந்த பொருள் அப்படியே மறைக்காமல் எடுத்து வச்சுடலாம், எப்படியும் தெரிய போகிறது, அதனால் தெரிஞ்சால் தப்பு கிடையாது, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவா, அதனால் பயந்துட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. இப்படி பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பைரவரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தொழிலில்
கடன் சம்பந்தமான பயம், சில விஷயங்கள்ல அப்பப்போ மனசை உருட்டும், ஆனால் பயப்படவே வேண்டியதில்லை. உட்கார்ந்து பேசி சரி பண்ண எல்லா காரியங்களிலும் ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். நான் இன்டர்வியூக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு சக்ஸஸ் ஆகும், நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். வேலை செஞ்சுருக்கோம், தொழில் செஞ்சுருக்கோம், மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. மில்லு வச்சுருக்கிறவா, ரைஸ் மில் வச்சுருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக வந்துருக்குவா, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வருமானம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்கள் கூட கூட்டு தொழில் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை மாற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போ அப்பப்போ சில நபர்கள் எதிரிகளாக பாவித்து கொண்டு, நண்பர்களாக இருந்தவா திருப்பி எதிரிகளாக, இல்லை சொந்த பந்தத்துக்குள்ளே உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக பேசிட்டு அவளுக்கு இந்த ஹெட்வெயிட் இருக்குது, இந்த கர்வம் இருக்குதுன்னு அவ்வளோ பேசுவான், பேசினா பேசிட்டு போட்டோம். இறைவனுக்கு தெரியும் நம்ம யார் என்ன அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, அதே மாதிரி சோப்பு வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா, பென்னு சம்மந்தமாக, பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமான ஹோல்சேல் டீலராக இருந்துருக்கிறவா, அதே மாதிரி கார்பெண்டராக இருந்துருக்கா, ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் படிப்பு எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு யோசிப்பேன். ஒரு 10, 100, 100, 150, 1000, 2000 ஒரு எண்ணங்கள் மனசில் புகுந்ததுன்னா என்னாகும், நம்ம குழம்பு மற்றவாளையும் சேர்ந்து குழப்பும். நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன யோசிக்கணும், இப்போ என்ன தேவை, ரொம்ப அழகாக சொல்லும்பொழுது ரொம்ப வருஷத்தோட திங்கிங் ஆகாது. ஒரு கார் இருக்குது, இரவு நேரம் நைட் நேரத்தில் கார் பார்த்துட்டேன்னா ஒரு 200 அடிக்கு லைட் அடிக்கும், நீங்கள் பார்த்துருந்தெல்லாம் தெரியும். ஆனால் அதை வச்சு நீங்கள் வெளியூரே போயிடுவேன், ஒரு 200 அடி ஓட்டுவேல், அந்த கார் திருப்பி 200 அடிக்கு தள்ளி இன்னொரு 200 அடி உங்களுக்கு வெளிச்சத்து கொடுக்கும், திருப்பி அப்படியே போயின்னு இருப்பேல், அப்படியே 200 அடியாக நீங்கள் கடைசியில் பார்த்துட்டுலாம் 500 கிலோமீட்டர் தாண்டி போயிடுவேன். அந்த மாதிரி தான் லைஃப்பும். இப்படி வாழ்க்கையில் கடந்து அந்த நிலையை தாண்டி போகிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. கடகராசி என்பவர்களுக்கு பெரிய உதாரணமாக இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்தே வயது சம்பந்தமாக சாப்பாடு சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். வெளியூரில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, சௌகரியம் பத்தில் இருந்தாலும் பணத்துக்குன்னு நான் இருந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறது, இடம் மாற்றம் கிடச்சிதுன்னா விசேஷ பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. தடைகள் மீறி நன்மைகள் வரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பிரயாணத்துக்காக எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக நடக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. சில லாபகரமான செய்திகள்லாம் உங்கள் மனசில் எட்டக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல செய்திகள் உண்டு. மில்லு வச்சுருக்குறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். கையெழுத்து போடும்போது மற்றவாளுக்கு எழுதி கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. முடிஞ்ச வரைக்கும் வீடு சம்மந்தமாக, மாற்றம் சம்மந்தமாக, இல்லை வேலை சம்மந்தமாக, மாற்றம் சம்மந்தமாக பாக்கிய ஏதாவது இருந்தால் உடனே வாங்கிக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் அப்பப்போ சில கவலைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு விசேஷத்துக்கு போகிறவங்க சரியாக கவனிக்கலை, சரியாக பேசலச்சே பற்றியா, நம்மளை கவனமே செலுத்தலை, நமக்கு என்னமோ இப்போ சரியில்லைங்கிட்டு தானே இவனை இப்படி பண்ணுற அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் புகுந்துடும். தப்பு கிடையாது, இருந்தாலும் அவள் என்ன சிந்தனையில் இருந்துருக்காளோ அப்படிங்கிறதையும் பார்த்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். தாய் தந்தையருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிரப்பில். ரொம்ப நாளாக வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் கடன் அதீதமாக வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, தாமதமாக சில காரியங்கள் பண்ணினாலும்
இந்த தினத்தில் செவ்வனே பல காரியங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான தினம். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நிதானமாக ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமாக ஒவ்வொரு பெண்டிங் இருந்த காரியத்தையும் ரொம்ப அழகாக செவ்வனே செஞ்சுருவேன். ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறோம், வழக்கறிஞர்க்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, காவல்துறையில் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடமாற்றம், கவர்மெண்ட் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ முனீஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிச்சிராசி என்பர்கள் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 வருவது. வேலை வாய்ப்புலையும் வீட்லேயும் வெளியிலையும் சாதாரண நடைமுறை விஷயங்கள்லையும் நம்ம பேசினா டக்குன்னு கோவிச்சுக்கிறது, ஐயோ என்ன நம்ம நேரம் சரியில்லையோ என்னமோன்னு வருத்தப்பட்டுபோல். அப்படி கிடையாது, மாறிடும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பிடித்தமான விஷயத்தை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த வேலைகள்லாம் ரொம்ப அழகாக முடிக்கக்கூடிய அற்புதமான தினம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. தனுசு ராசி என்பவர்களே வரவுகள் உண்டு, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில நேரம் ஒரு 10 பேர் இருக்கா நம்ம பேசும்போது அது எடுபடாது. சில நேரம் நம்மளை கிண்டல் கேலி பண்ணுவாள், ஆஹா நம்ம கிண்டல் கேலி பண்ணுறலாம் பண்ணிட்டு போவோம். உருவத்தை பார்த்தோம், பேச்சை பார்த்தோம், லாங்குவேஜ் ஸ்கில்லை பார்த்தோம், அப்பப்போ சில பேர் பண்ணுவாள். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உத்வேகம். நம்ம ஒரு படி லேசாக சறுக்கி எடுத்துனா நீ அடுத்தபடி ரொம்ப கவனமாக அறுத்து வைப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன 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 தடங்கல்களும் ஒரு வெற்றிகளுக்கு ஒரு படிக்கட்டாக அமையுங்கிற ஒரு எண்ணம் போல் நிறையா விஷயம் கற்றுக்கணும் 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 கற்றுக்கணுங்கிற முயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடன் பிரச்சனையை தீர்த்துருவில் புதிய வியாபாரம் கை கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பேர் உண்டு, பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பிரிந்தவா ஒன்று சேர்வா குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தனுராசி என்பர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி ஏதாவது வம்பு வழக்குகள் எதாக இருந்ததுன்னா அது போகப்படாது. சிபாரிசு பண்ணுறோம், மற்றவாளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், பின்னாடி அவர் தப்பு பண்ணிட்டான்னு உங்களை சொல்லி தானே வேலைக்கு சேர்த்தேன் அப்படிங்கிற பேச்சுக்களும் வரும். ரொம்ப கவனம் என்பது தேவை. மற்றவாளை குறை சொல்கிறதோ இல்லைனா திட்டி பேசுகிறதோ இல்லைன்னா ஆவேசமாக சொல்கிறதோ இல்லாதவாளை பற்றி சொல்கிறதோ இன்றைய தினத்தில் அறவே வேண்டாம். முடிவுகள் எடுக்கும்போது மற்றவா விஷயத்துக்கு நமக்கு முடிவு எடுக்க வேண்டாம், இல்லை அட்வைஸும் பண்ண வேண்டாம். அவளுக்கு என்ன தோன்றதோ அது செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நம்மகிட்டே அவள் வருவாள். உங்களுடைய கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், முக்கிய முடிவுகளை ஓரிரு நாள் கழித்து எடுத்துக்கலாம். உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்காக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே சுகமான நாள். நிறைய காரியங்களில் முடிவெடுக்கும்போது பேசலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்து 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 எடுப்பு. நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். வெளியில் மரியாதை, வீட்டுக்குள்ளே மரியாதை இல்லையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு அதெல்லாம் குறைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பெருகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நடக்கக்கூடியதாக அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. சிபாரிசு கேட்குறவாளுக்கு மறுக்கவும் முடியாது, ஹெல்ப் கேட்டு வரவாலும் மறுக்கவும் முடியாத, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியாத சொல்லின்னு இருப்பேன். சில நேரம் ஒரு இடத்துல இல்லாமல் இங்கே இருக்கேன்னு பொய் சொல்லி திருப்பி அவளுக்கு உண்மை தெரிஞ்ச ஐயோ என்ன நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டான்னு வருத்தப்படுறத விட இருக்கக்கூடிய உண்மையை பேசிட்டா தப்பே கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே மீனராசி என்பர்களை பெருமை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் தெய்வாதீனமாக பல காரியங்களில் சக்ஸஸ் பண்ணிடுவேன். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும், மன நிம்மதிகள் கூடி வரும். சில காரியங்கள்லாம் தெய்வாதீனமாக நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யம் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பல்வேறு விஷயங்களில் நம்ம அனுபவம் தான் ஒரு பெரிய ரகசியமாகவும் பெரிய வெற்றியாகவும் நமக்கு இருந்துகிட்ருக்கும். நீங்கள் விரும்பின காரியங்கள் மாற்றங்களுக்குரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. குடும்பத்தாரோடு சேர்ந்து பல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, தூரப்பிரயாண வழிபாடு,
உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தாய் தந்தையருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை பார்த்து பயந்து கூட இருந்து கவனிச்சுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு நபர் நேரில் வந்து சொல்லும்போது, சார் என் பேரில் யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் வர மாட்டேங்குது, நான் தான் நல்லது சொல்ல போவேன் எனக்கு கெட்ட பேர் வந்துடும். சார் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு ஒற்றுமை வர்றதுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார். இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வீட்டில் இது இந்த மந்திரத்தை நாங்கள் ஜபித்தோம்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுக்கோங்க, குலதெய்வத்துடைய படம் வச்சுக்கோங்க, விஸ்வாம்பரா 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 விஸ்வாம்பரான்னு எந்த நபர் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறாரோ அவள் நினச்சி, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் மாமியார் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் ஒற்றுமையை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நியாயமான ஒற்றுமைகளுக்கு இது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். விஸ்வாம்பரா விஸ்வாம்பரா விஸ்வாம்பராங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 54 times மார்னிங், 54 times சாயந்தரம், 54 times காலையில் 54 சாயந்தரம் 54 தடவை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ பிராப்தியுடன் இந்த காரியம் ரொம்ப உன்னதமாக நடக்கும். அவள் நம்மக்கிட்ட பேசிட்டா ஒற்றுமையாக இருக்காங்கிற எண்ணத்தோடு இது பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும்னு சொல்லி இன்றைக்கி சொன்ன மந்திரம் குடும்பம் ஒற்றுமைக்கு உண்டான அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். இப்படி ஆன்மீக தகவல் உங்கள் சொந்த பந்தம் தெரிஞ்சவா எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம தினம் தினம் பார்த்துட்டுருக்கோம். இந்த மந்திரத்தையும் ஜபிச்சு பாருங்கள், பெரிய மாற்றம் நிகழும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.